நாட்டு மக்கள் எல்லாருமே இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரே இடம் வயநாடு. வயநாடுல என்ன நடந்துச்சு, ஒரு சுனாமி வந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குமோ, ஒரு புயல் வந்தா எந்த அளவுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குமோ, அதை விட அதிகமான பாதிப்பு இப்ப வயநாட்டுல ஒரு விஷயத்தினால நடந்திருக்கு. நிலச்சரிவு கிட்டத்தட்ட ஒரு 135 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டு 4-5 கிராமங்களே இப்ப மொத்தம் அடைஞ்சிருச்சு. அந்த 4-5 கிராமத்துல உள்ள வீட்டுகளுக்குள்ள அம்மா அப்பா, கை குழந்தைங்க, வயசானவங்க, பிரெக்னென்ட் லேடி எல்லாருமே இருந்திருப்பாங்க. நைட் தூங்கிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க இருந்த வீடு இல்லை, ஒன்னு அவங்க உயிரோட இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மண்ணுக்குள்ள சிக்கிட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சம்பவம் தான் கேரளாவில் உள்ள வயநாட்டில் ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேல இறந்து போயிட்டாங்க. உயிர் பலி எண்ணிக்கை ஒரு ஒரு செகண்ட் அதிகமாகிட்டே போகுது. இன்னும் எத்தனை பேர் அந்த மண்ணுக்குள்ள சிக்கியிருக்காங்கன்னு தெரியல. 1000-1500 பேருக்கு மேல ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இவ்வளவு பேர் அந்த மண்ணுக்குள்ள சிக்கியிருக்கலாம். ஏன்னா 134 கிலோமீட்டருக்கு தொடர்ந்து நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம். அப்ப அந்த 134 கிலோமீட்டர் உள்ள கிராமங்களோட நிலைமை என்ன ஆகுறது? கேரளால தென்மேற்கு பருவமழை அதிகமாயிருச்சு. சோ அதிகமான காரணத்தினால அங்க மழைப்பொழிவு ரொம்ப அளவுக்கு அதிகமா இருந்திருக்கு. நேத்துக்கு முந்தின நாளா காலையில ஒரு 4:30 இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. எந்த கிராமத்துல இது ஆரம்பிக்குதுன்னா, மேம்பாடி அப்படின்ற ஒரு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டு அது சூரல் மலை, முண்டகை, வைத்தறி, வெள்ளேரி மலை, பொத்துகடு அப்படின்ற பல கிராமங்களை அப்படியே சரிஞ்சு மொத்தமா மூடுது. மூடுன உடனே அந்த கிராமங்கள் உள்ள வீடு எல்லாமே மண்ணுக்குள்ள போயிடுச்சு. அப்ப அந்த வீட்டுகளுக்குள்ள மக்களும் மண்ணுக்குள்ள போயிட்டாங்க. இதுல இறந்தவங்களோட லிஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 151 பேர். இந்த நிலச்சரிவு ஏற்பட்டதுனால கேரளால இருந்து கிட்டத்தட்ட தேனி வர மிக பெரிய ஒரு டிராபிக் ஜாம் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் இதோட இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு இந்த நிலச்சரிவுனால. மட்டும் இல்லாம தொடர்ந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால மீட்பு பணியினர் வந்து தொடர்ந்து அவங்களோட வேலையும் பார்க்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்னும் எத்தனை பேர் அந்த மண்ணுக்குள்ள சிக்கியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஒரு செகண்டும் தோண்ட தோண்ட ஒரு ஒரு சடலங்களை தோண்டி தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. 1000-1500 பேர் அந்த மண்ணுக்குள்ள சிக்கியிருக்கலாம். அந்த சிக்கி இருக்கிறவங்க எத்தனை பேர் உயிரோட இருக்குப்பாங்க அப்படின்றதே தெரியாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நார்மலா ஒரு தண்ணிக்குள்ள சிக்கினாலே நம்மளால ரொம்ப நேரம் உயிரோட இருக்க முடியாது. கிட்டத்தட்ட மண்ணுக்குள்ள சிக்கினா நம்மள உயிரோட புதைச்ச மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். எப்படி மண்ணுக்குள்ள இருக்கிறதுனால உயிரோட சர்வே ஆக முடியும்? கிட்டத்தட்ட இதோட எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ஒரு ரிசல்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை கேரள முதலமைச்சர் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடிஜி அவர்கள் கிட்ட கொண்டு போகும்போது மோடிஜி என்ன பண்றாருன்னா, அதுல வந்து காயமடைஞ்ச எல்லாத்துக்குமே வந்து 50,000 நான் நிவாரண உதவி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி மோடிஜி வந்து அறிவிச்சிருக்காரு. உயிரிழந்தவரோட அவங்களுக்கு இன்னும் எந்த நியூஸும் அந்த அளவுக்கு சொல்லலை. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? ஜென்ரலாகவே படிச்சிருக்கோம், நிலச்சரிவு எதனால ஏற்படும்? மலைகளில் மழை எப்படி சரிவாக இருக்கும், அதில் மரம் வளர்ந்துருக்கும், அந்த மரத்தோட வேர்கள் தான் அந்த மண்ணை பிடிச்சி வச்சுக்கிறது. அந்த மரத்தை வெட்டினா அந்த மண் வீக் ஆகிடும். ஸோ நிலச்சரிவு அப்படியே ஏற்படும். அதனால அங்கே உள்ள மக்கள்லாம் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய மரங்களை வெட்டி வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கடைகள் இந்த மாதிரி, அதாவது டூரிஸ்ட் பிளேஸில், ஆல்மோஸ்ட் வயநாடு வந்து டூரிஸ்ட் பிளேஸ் தான், கடைகள் இந்த மாதிரி நிறையா பிஸ்னஸ் பண்ணுறதுனால இங்கே உள்ள மண்ணெலாம் ரொம்ப லூஸ் ஆகி இந்த மாதிரி நிலச்சரிவு தாங்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு கவலைக்கிடமான ஒரு சுச்சுவேஷன் வந்து அந்த இடத்துல கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த லோக்கல் பீப்புள்ஸ் வந்து சொல்கிறாங்க. இப்போ இதை வச்சு நம்ம என்ன ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும்னா, இயற்கை அழிச்சோம்னா திரும்ப அது நம்மளை எதிர்த்து அழிக்கலாம் செய்யும். இயற்கையோட ஒன்றி வாழணும். சென்னையில் உள்ள ஏரியில் ஃபுல்லாக வீடை கட்டினாங்க, ஏரிக்குள்ள தண்ணி வந்து இப்போ கவர்மெண்ட்டை வர சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட்டு தான் காரணம் அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு. ஸோ இயற்கையை எதிர்த்து நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, இயற்கையோட ஒன்றி தான் வாழ முடியும். அதனால மரங்களை வளர்க்கணும், இருக்கிற மரத்தை வெட்டக்கூடாது, இந்த மாதிரிலாம் வந்து நிறையா கோட்ஸ்லாம் இருந்தாலுமே நம்ம அதை வந்து அக்செப்ட் பண்ணி இந்த உலகத்தில் சர்வே பண்ண ஆரம்பிக்கணும். நான் இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பை.